Hi friends, welcome to Taste and Taste Buds. நீங்க என்ன பார்க்க போறோம்னா மீன் வறுவல் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மீன் வறுவல் செய்வதற்கான தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு கிலோ வந்து விரால் மீன் எடுத்து வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு, மீன் வந்து வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். ஒரு கிலோ விரால் மீனை பார்த்தீங்கன்னா உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது, அப்போ தான் வந்து மீன்லேருந்து தண்ணி விடாது, மசாலாவோடு நல்லா ஊட்டும். இப்போ மீன் வந்து வறுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 10 பல் பூண்டு இடித்த பூண்டை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து மீன் வறுக்கிறதுக்கு எப்போவுமே நான் வந்து தண்ணி சேர்த்துக்க மாட்டேன். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த அளவுக்கு மசாலாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோட நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து இது வறுத்து எடுத்துடலாம். வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா 2 மணி நேரம் மீன் ஊறிடுச்சு. ஒரு தவாவில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான உடனே சிம்மில் போட்டுருங்க. மீன் வறுக்கும்போது நம்ம சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். வச்சு இப்போ மீனை வந்து ஒரு பீஸாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நான் வறுத்து முடிச்சோடனே உங்ககிட்ட காட்டுறேன். மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் நல்லா செவந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சூடான மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.